அன்பான மாணவர்களுக்கு வணக்கம் தரம் எட்டு தமிழ்மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தினூடாக உங்கள் மத்தியிலே இணைந்து கொள்வதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அந்த வகையிலே இன்று உங்களுடைய பாடத்திலே இருக்கின்ற இலக்கணப் பகுதி தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த இருக்கின்றோம் அந்த பகுதியிலே எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த இரட்டை கிழவி என்பது அதாவது நீங்கள் சிறிய வயதிலிருந்தே நீங்கள் படிக்கின்ற பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அன்றாடம் பாவிக்கின்ற சொற்களிலும் நீங்கள் இந்த இலக் இரட்டை கிளவி தொடர்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாம் அறியாமல் கூட பல விடயங்களிலே இந்த இரட்டை கிளவி தொடர்பாக நாங்கள் பேசியிருப்போம் நீங்கள் கட்டுரைகளை எழுதுகின்ற பொழுதோ அல்லது சொற்களை எழுதுகின்ற பொழுதோ நீங்கள் இந்த இரட்டை கிளவியை பயன்படுத்தி நீங்கள் எழுதியிருப்பீர்கள் அத்தோடு சேர்த்து நீங்கள் அன்றாடம் நீங்கள் பார்க்கின்ற சினிமா பாடல்களிலும் கூட இந்த இரட்டை கிழவி என்பது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் சில சில பாடல்களிலே இந்த இரட்டை கிழவி என்பது பயின்று வருகின்றது அந்த வகையிலே நீங்கள் பார்க்கலாம் இரட்டை கிழவி என்றால் என்ன அதாவது இரட்டை என்பது இரண்டு கிழவி என்பது சொல் அதாவது ஒரு சொல் இரட்டித்து வருதல் என்பது இரட்டை கிழவி என்பது என்று பொருள் தரும் கிழவி என்பது சொல்லை குறிக்கும் அதாவது எங்களுக்கு இந்த ல போட் இட்டு எழுதுகின்ற பொழுது அது கிழவி என்பது சொல்லை குறிக்கும் மௌலகர இட்டு எழுதுகின்ற பொழுது கிளவி என்பது அது வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை குறிக்கின்றதுக்கு கிழவி என்பதை நாங்கள் பயன்படுத்துவோம் நாங்கள் தற்பொழுது இந்த இரட்டை கிளவி சம்பந்தமாக மேலதிகமாக நாங்கள் இந்த பாடத்திலே தரப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம் அன்பான மாணவர்களே உங்களுக்கு சில வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன நீங்கள் ஏற்கனவே இந்த வாக்கிய தொடர்பாக கட்டியிருக்கின்றீர்கள் அந்த வகையிலே ஆறு சலசல என்று ஓடியது இதிலே சலசல என்ற ஒரு சொல் வேறு நிறத்திலே தரப்பட்டிருக்கின்றது வைரம் தகதக என பிரகாசிக்கின்றது தகதக நீங்கள் பார்க்கலாம் சலசல தகதக என்பது மேற்குறிப்பிடப்பட்ட வாக்கியங்களில் இடம்பெறும் சலசல தகதக எனும் சொற்கள் முறையே நீரோடும் ஓசையினையும் எங்களுக்கு ஆறு சலசல என்று ஓடியது வந்து ஓசையை குறிக்கிறது நீரோடுகின்ற ஓசையை குறிக்கின்றது அதேபோல வைரம் தகதக என பிராசிக்கின்றது என்பது வைரத்தின் ஒளியையும் வைரத்தினுடைய ஒளியினுடைய சிறப்பை குறிப்பிடுவதற்காக தகதக என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் ஒரே சொல் இரண்டு தடவை இடம்பெற்றிருக்கின்றது ஒரே சொல் இரட்டை கிளவி கிளவி என்பது சொல் ஒரே சொல் இரண்டு தடவை வருவது நாங்கள் மேலும் இதனை படித்துவிட்டு இதிலே நாங்கள் அடுக்கு தொடருக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் இவ்வா என்று பார்ப்போம் வைரத்தின் ஒளியையும் குறிப்பாக உணர்த்தி நிற்கின்றன இவ்வாறு இசை பண்பு குறிப்பு என்பன பற்றி அடிச்சொல் இரட்டித்து வரும் பொழுது அதனை இரட்டை கிளவி என்போம் அப் இரட்டை கிளவி என்றால் என்ன என்று உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டால் இசை பண்பு குறிப்பு என்பன பற்றி அடிச்சொல் இரட்டித்து வரும் பொழுது அதனை இரட்டை கிழவி என்போம் அடிச்சொல் இரட்டித்து வருதல் அதாவது ஒரு ஆதாரமான சொல் அடிச்சொல் என்பது அந்த அடிச்சொல் இரண்டாக வருவது இரட்டித்து டபுளாக வருவது இரட்டை கிளவி சொல் என்பது கிளவி கிழவி கிழவி என்பது சொல் இரட்டை கிளவி ஒன்றில் இரட்டித்து வரும் சொற்களை பிரித்தால் தனித்து ஒரு சொல் பொருள் தர மாட்டாது நீங்கள் பார்க்கலாம் ஒரு சினிமா பாடலில் கூட இருக்கும் சல சில 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 இரட்டை கிளவி க சில 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 ஓடும் அருவி ரெண்டல்லோ தமிழில் ரெண்டல்லோ பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை என்று சொல்லி வரும் அதாவது பிரித்து பார்த்தால் பொருள் இருக்காது இரட்டை கிளவி சொற்களில் ஒன்றை பிரித்து விட்டால் அதனுடைய பொருள் வராது ஆறு சலசல என ஓடியது என்று என்று என்பதில் நாங்கள் ஒரு சொல்லை பிரித்து விட்டால் ஆறு சில என ஓடியது என்றால் அந்த வாக்கியத்திலே பொருள் வராது அதே போல வைரம் தகதக என பிராசித்தது என்பதில் வைரம் தக என பிராசித்தது என்று ஒரு சொல்லை நாங்கள் எடுத்துவிட்டால் அது பொருள் தராது இதுதான் இரட்டை கிளவி இரட்டை கிளவியிலே ஒரு சொல்லை நாங்கள் நீக்கிவிட்டால் அது பொருள் தராது அதுதான் இரட்டை கிளவிக்கும் கிளவியை நீங்கள் அடையாளப்படுத்துவதற்கான ஒரு முறை ஆனால் தொடர் அப்படி அல்ல மெல்ல மெல்ல என்ற சொல்லிலே நீங்கள் ஒரு சொல்லை பிரித்து விட்டால் அதற்கான பொருள் வரும் ஆடு மெல்ல மெல்ல வந்தது இதில் நீங்கள் பார்க்கலாம் மெல்ல மெல்ல என்று ஒரு சொல் இரட்டித்து வருவதை பார்க்கலாம் என்றாலும் இது அடுக்கு தொடர் இப்ப நீங்கள் பார்க்கலாம் இது இரட்டை கிழவி அல்ல என்று நீங்கள் அறிவதற்கு ஒரு சொல்லை நீங்கள் ஒட்டி விட்டு பொருளை கூறி பார்க்கலாம் ஆடு மெல்ல வந்தது இதிலே பொருள் வருகின்றது அதனால் இது இரட்டை கிழவி அல்ல இது அடுக்கு தொடர் இரட்டை கிழவியின் அடுக்கு தொடரையும் இப்படித்தான் இப்படித்தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இரட்டை கிழவி ஒன்றில் இரட்டித்து வரும் சொற்களை பிரித்தால் தனித்து ஒரு சொல் பொருள் தர மாட்டாது அதனைத்தான் நாங்கள் இதிலே பார்த்தோம் தனித்து ஒரு சொல் பொருளை தராது ஆறு சல என ஓடியது வராது ஓசை நயத்துக்காகவும் பொருளை தெளிவாக உணர்த்துவதற்காகவும் இரட்டை கிளவிகள் பயன்படுத்தப்படுகின்றன நாங்கள் எங்களுடைய செய்யுள்களிலே ஓசை நயத்தை கூட்டுவதற்காக நாங்கள் இந்த பொருளை தெளிவாக உணர்த்துவதற்காக அருவி சில சில என ஓடியது மணி களிர் களிர் என ஒழித்தது கணீர் கணீர் என ஒலித்தது குருதி குபீர் குபீர் என பாய்ந்தது என்றெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஓசை நயத்தை அதிகரிப்பதற்காகவும் அந்த பொருளை தெளிவாக உணர்த்துவதற்காகவும் நீங்கள் பார்க்கலாம் ஓசை நயத்தை அதிகரிக்க அதிகரிப்பதற்காகவும் பொருளை தெளிவாக உணர்த்துவதற்காகவும் இரட்டை கிளவிகள் பயன்படுத்தப்படுகின்றன சில இரட்டை கிழவிகள் கீழே தரப்பட்டுள்ளன உங்களுக்கு இரட்டை கிளவிகள் கீழே தரப்பட்டுள்ளன நீங்கள் மாணவர்களே நீங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இரட்டை கிளவியை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முறைதான் அது இரட்டை கிளவியில் நாங்கள் ஒன்றை ஒன்றை வெட்டி விட்டால் ஒன்றை நாங்கள் வெட்டினால் ஒன்றை நாங்கள் நீக்கிவிட்டால் அது தனியாக பொருள் தராது வைரம் தகதக என பிராசித்தது இல்லை தகதக என்றது இரட்டை கிளவி இதில் தக என்ற ஒரு இதை ஒரு சொல்ல நாங்கள் வெட்டி விட்டால் அது ஒழுங்கான பொருளை தராது வைரம் தக என பிராசித்தது என்று வராது ஆனால் நாங்கள் அடுக்கு தொடரை பார்க்கிற பொழுது தொடர் என்பது நாங்கள் ஒன்றை வெட்டினாலும் ஒன்றை நீக்கினாலும் அது பொருளை தரும் தொடரையும் நாங்கள் இரட்டை கிளவையும் தான் கண்டுபிடிப்பது ஆடு மெல்ல மெல்ல வந்தது என்பதில் மெல்ல மெல்ல என்பது தொடர் இதில் நீங்கள் ஒரு மெல்ல என்பதை நீக்கி பார்க்கலாம் மெல்ல அதை நீக்கினால் உங்களுக்கு இது பொருள் தரும் ஆடு மெல்ல வந்தது என்று ஒரு பொருளை தருகிறது உங்களுக்கு சில இரட்டை கிளவி சொற்கள் இதிலே தரப்பட்டிருக்கின்றன குடுகுடு குமார் குடுகுடு ஓடினான் நெரு நெரு வள வள வழு வழு முற முற திடுதிடு திடுதிடு என்று ஓடுதல் தழுதழு பிசு 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 என்று இருத்தல் கிணுகிணு கிணுகுணென்ற சத்தம் வெது வெது என்று வெந்நீர் வைத்தல் இவ்வாறு பல சொற்கள் இரட்டை கிழவிகளாக வருகின்றன நீங்கள் பார்க்கலாம் இதிலே இவை இரட்டை கிளவிகள் தானா என்று சொல்லி நீங்கள் இதிலே பரீட்சித்து பார்க்கலாம் இதிலே ஒரு சொல்லை நீக்கிவிட்டு நீங்கள் பொருளை விட்டு பார்க்கலாம் அவன் திடுதிடு என்று ஓடினான் என்பதில் ஒரு சொல்லை நீக்கிவிட்டு நீங்கள் பொருள் அறிய முடியாது அவன் திடு என்று ஓடினான் என்று அது பொருள் தராது இவ்வாறு எங்களுக்கு ஒரு பயிற்சியும் தரப்பட்டிருக்கின்றது அதனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த இரட்டை கிளவி தொடர்பாக மேலதிகமான விளக்கத்தை இரட்டை கிளவி என்பது இரட்டைச் சொற்களாக சேர்ந்து ஒரு தன்மைப்பட்டு நின்று வினைக்கு அடைமொழியாய் குறிப்பு பொருள் உணர்த்தி வருவதாகும் இது இரட்டை சொல்லாகவே வரும் பிரித்தால் பொருள் தராது இதை நான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இரட்டை கிழவியை பிரித்தால் அது பொருள் தராது இது இரட்டைச் சொல்லாக வரும் சொல் இரட்டித்து வரும் நீங்கள் சில உதாரணங்களை பார்க்கலாம் பார்க்கலாம் நீர் சலசல என்று ஓடிட்டு மரம் மடமட என்று முறிந்தது இதில் பார்க்கலாம் சலசல மடமட மரம் மடமட என்று இதில் ஓசை குறிப்பாக இருக்கிறது சில சில என்பதும் ஓசை குறிப்பு மடமட என்பதும் ஓசை குறிப்பு கசகச என்று வேர்வை கசகச ஏதாவது ஒரு பொருளை உணர்த்துவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது பாருங்கள் கசகச என்று வேர்வை கசகச என மக்கள் பேசிக்கொண்டு இருத்தல் கசகச என்று பேசுதலையும் சொல்லுவார்கள் இல்லாட்டி அல்லாவிட்டால் கசகச என்று வேர்வை இருத்தல் கலகலப்பான பேச்சு கலகல என்ற அவர்களுடைய பேச்சு இருத்தல் கடகட என்று சிரித்தான் கடகட என்று கடகட என்று ஓடுதல் என்றும் பெறும் கடகட என்று வண்டி ஓடியது என்று நாங்கள் சொல்லலாம் கமகம என மணந்தது முல்லை முல்லையினுடைய பூக்கள் அதனுடைய வாசம் கமகம என்று சொல்லி மணந்தது நீங்கள் பார்க்கலாம் ஒரே சொல் இரண்டு தரம் வருவது நீங்கள் இதிலே ஒன்றை பிரித்து பார்க்கலாம் இது இரட்டை கிளவிதான ஆண்டு கடகட என்று சிரித்தான் என்பதற்கு பதிலாக கட என்று சிரித்தான் என்று சொன்னால் அது பொருள் தராது ஆகவே இது இரட்டை கிளவி ஒன்றை பிரித்தால் பிரித்துப் பார்த்தால் பொருளும் இல்லை இரட்டை கிழவியிலே ஒரு சொல்ல பிரித்து விட்டால் அது பொருள் தராது என்று மணந்தது முல்லை கரகரத்த குரலில் பேசினான் கரகர என்பது அந்த குரலுக்கான ஓசையாக ஓசை சொல்லாக இருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம் கிச்சு கிச்சு ஒரே சொல் மீண்டும் மீண்டும் பெறுகின்றது கிச்சு கிச்சு மூட்டினால் பேத்தி இதில் கிச்சு மூட்டி நாளண்டு வராது ஆகவே திரட்டை கிளவி கிசு கிசு ஒன்றை கேட்டேன் நீங்கள் பார்க்கலாம் ஒரு சினிமா கிசுசு என்று சொல்லியெல்லாம் கூறுவார்கள் அப்போ கிசுகிசு ஒன்றை கேட்டேன் கிடுகிடு பள்ளம் பார்த்தேன் கிடுகிடு என்று இறங்குகின்ற பள்ளத்தை பார்த்தான் கிழுகிழு படம் பார்த்தாராம் கிருகிரு என்று தலை சுற்றியது கீசு கீசு என்று குருவிகள் கத்தின குருவிகள் கேசு கீசு என்று சொல்லி கத்தின குசுகுசு என்று அதை சொன்னார் குசுகுசு என்று பேசுதல் அதை நீங்கள் பார்க்கலாம் இரட்டை கிழவிக்கு மிகவும் உதாரணங்களாக இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இரட்டை கிளவி சொற்கள் தரப்பட்டு அதற்காக வாக்கியங்கள் அமைக்க உங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படலாம் அந்த வகையிலே தான் நான் இதனை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் குடுகுடு கிழவர் வந்தார் குடுகுடு என்ற இரட்டை கிழவிக்கு இவ்வாறு வாக்கியம் அமைக்கலாம் குடுகுடு கிழவர் வந்தார் அல்லாவிட்டால் குமார் குடுகுடு என்று ஓடினான் என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகளே குபுகுபு என குருதி கொட்டியது குபுகுபு என்று சொல்லிய ஓசை குறிப்பிலே இது வருகின்றது குருதி என்பது இரத்தம் இரத்தம் கொட்டி கொண்டிருப்பது குபுகுபு என்று கொட்டி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி கூறப்படுகின்றது குபுகுபு என குருதி கொட்டியது கும் கும் என்று கத்தினார் கும் கும் என்று அந்த ஓசை குறிப்பாக இது வருகின்றது குபுகுபு கும் கும் அஹ் குழுகுழு உதகை சென்றேன் மிகவும்து குழு குழுவாக இருக்கின்ற நீங்கள் பார்க்கலாம் இப்போ தற்பொழுது குளிரூட்டினுள் பொருட்கள் குழு குழு என்று இருந்தன என்று பார்க்கலாம் குழு குழு அடுத்து பார்க்கலாம் குறுகுறு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று கூறுவார்கள் அதே போல குறுகுறு என்ற சொல் குறுகுறுத்தது குற்ற நெஞ்சம் நீங்கள் ஒன்றை வெட்டி பார்க்கலாம் ஒன்றை நீக்கி பார்க்கலாம் குரு குறுத்தது குற்ற நெஞ்சம் என்று வராது இரட்டைக்களவிலே ஒரு சொல்லை நீக்கினால் அது பொருள் தராது கொள கொள என்று ஆனது சோறு சோறு சில நேரம் சமைக்கின்ற பொழுது அது கொள கொழு என்று ஆகிவிடும் கொள கொலை என்பதும் ஒரே சொல் பாருங்கள் ஒரே சொல் திரும்பி வருகிறதே அதே சொல் இரட்டித்து வருகிறதே இரட்டித்து வந்து எங்களுக்கு அது அடுக்கி வருகின்றது கொழு கொழு என்று குட்டி கொழு கொழு என்று ஏதாவது ஒரு மீதங்குகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் கொழு கொழு என்று குட்டி கொழு கொழு என்று மரங்கள் வளர்ந்தன என்றெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சத என்று சேற்றில் விழுந்தேன் சேற்றிலே சதசத என்று விழுந்தேன் சரசர என்று மான்கள் ஓடின மான்களோடைய சத்தம் சரசர என்று சொல்லி இருந்தன என்றெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சரசர என்று மான்கள் ஓடின என்பது இரட்டை கிழவி சொல்லாக அமைந்து காணப்படுகின்றது மேலும் நீங்கள் பார்க்கலாம் பல சினிமா பாடல்களில் கூட இந்த இரட்டை கிளவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 என வளையோசை கலகலகல கலகல கலவென கவிதைகள் படிக்குது குழு தென்றல் நீங்கள் பார்க்கலாம் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 எல்லாம் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் மேலும் சலசல என ஓடும் நதியோடையின் சங்கீதமே என்றெல்லாம் சினிமா பாடல்கள் உண்டு சவசவ என்று முகம் சிவந்தது முகம் சவசவ என்று சிவந்தது சாறை சாரையாக மக்கள் வந்தனர் சாறை சாரையாக அந்த மக்களுடைய தொகுதியை குறிப்பதற்காக இந்த இரட்டை கிளவி பயன்படுத்தப்படுகின்றது சாறை சாரையாக என்பது சிலு சிலு என்று காற்று வீசியது சிலு சிலு என்று காற்று வீசுதல் இதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் சில நேரம் சிறு சிலு சிலு என சிறுவிரல் படப்பட என்றெல்லாம் அந்த பாடல் சினிமா பாடல்கள் வந்து உண்டு சிலு சிலு என்று காற்று வீசியது சுட சுட தோசை கொடுத்தாள் சுட சுட சொர சொரப்பான தாடி சொர சொர தகதக என்று மின்னும் மேனி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் தகதக என்று கூரை மின்னியது என்று பார்த்துருந்தோம் தடதட என்று கதவை தட்டினான் தடதட என்று சொல்லி கதவை தட்டுதல் அந்த ஓசை குறிப்பாக வருகிறது தரதர என்று இழுத்துச் சென்றான் ஒருவரை தரதர என்று அவர் அந்த நிலத்தாலே இழுத்துச் செல்வதை நாங்கள் பார்க்கலாம் அதை நாங்கள் இரட்டை கிளவியாக கொள்ள முடியும் தரதர என்று இழுத்துச் செல்லுதல் மேலும் பார்க்கலாம் தளதள என்று ததும்பும் பருவம் அந்த பருவம் தளதள என்ற பருவமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்க்கலாம் தளதள என்று அஹ் தக்காளி மின்னியது ஆஹ் தளதள என்று மரக்கறிகள் இருந்தன தளதள என்று அவனுடைய கன்னங்கள் இருந்தன தளதள என்று அவளுடைய கன்னங்கள் இருந்தன என்றெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆஹ் மேலும் சொர சொர என்று என்றதுக்கெல்லாம் நீங்கள் வேறு வாக்கியங்களை நீங்கள் எழுதி கொள்ளலாம் இதனைத்தான் நீங்கள் எழுத வேண்டும் என்று அல்ல சிலு சிலு என்று காற்று வீசியது அதே போல நீங்கள் வேறு வேறு வாக்கியங்களை நீங்கள் எழுதலாம் சிலு என்ற காற்று என் மீது பட்டது சொர சொரப்பான தரையிலே நான் நடந்தேன் தகதக என்று தங்கம் மின்னியது தடதட என்று பொருட்களை கீழே போட்டான் என்று ஒருவனை இழுத்து சென்றான் தரதர என்று பொருட்கள் பொருட்களை இழுத்தான் திக்கு திக்கு என்று நெஞ்சம் துடிக்கும் நீங்கள் பார்க்கலாம் திக் என்று சொல்லி திக்கு திக்கு என்று சொல்லி அதே சொல் திரும்ப வருகிறது திக் திக் என்று சொல்லி நெஞ்சம் துடிக்கும் மேலும் பார்க்கலாம் திடுதிடு என்று நுழைந்தான் திடுதிடு என்று நுழைவதன் முன் எதிர் முடுகி அவர்களோடு என்று சொல்லி திருப்புகள் திருப்புகளிலே கூட இந்த இரட்டை கிழவி இடம்பெற்றிருக்கின்றது திடுதிடு என நுழைவதன் முன் எதிர் முடுகி அவர்களோடு என்று திருப்புகளிலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது திருப்புகழ் எங்களுக்கு ஒரு சைவ சமய இலக்கியமாக இருக்கிற ஒன்று அதிலே கூட இந்த திடுதிடு என்று சொல்லிய இரட்டை கிழமை இடம்பெற்றிருக்கின்றது திடுதிடு திபுதிபு என மக்கள் புகுந்தனர் மக்கள் புகுந்தது வெள்ளம் புகுந்ததையும் நாங்கள் குறிப்பிடலாம் திபுதிபு என்று வெள்ளம் புகுந்தது திருதிரு என்று விழித்தான் நீங்கள் பார்க்கலாம் திருடன் திருதிரு என்று விழித்தான் அல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பொருளை பறை கொடுத்தவன் திருதிரு என்று விழித்தான் யாத ஒரு ஏமாளி திருதிரு என்று விழித்தான் பெற்றோரை தொலைத்த குழந்தை திருவிழாவில் திருதிரு என்று விழித்தான் என்றெல்லாம் நீங்கள் எழுதலாம் திருதிரு திபு திபு திடுதிடு என்று எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது துருதுரு ஒருவனை பார்த்தால் துருதுரு ஒன்று இருக்கும் அவருடைய நடத்தைகள் எல்லாம் பார்த்தால் துருதுரு என்று இருப்பார் துருதுரு என்ற விழிகள் விழிகள் துருதுரு என்று அமைந்து காணப்படுதல் துருதுரு என்ற விழிகள் அதை பார்க்கலாம் அவனுடைய செய்கைகள் எல்லாம் துருதுரு என்று இருந்தது அந்த சுட்டி பையனுடைய செயல்கள் துருதுரு என்று இருந்தன என்றெல்லாம் நீங்கள் எழுதலாம் தை தை என்று ஆடினாள் தை தை என்று சொல்லி அந்த ஓசை குறிப்புடன் இது வருகிறது தை தை அதாவது தைத்தல் அல்ல அதாவது தைதை என்ற ஓசை குறிப்போடு ஆடினாள் சட்டை அணிந்தார் என்று சொல்லி சட்டையை அழகாக அணிந்து செல்லுகின்றார் நீங்கள் பார்க்கலாம் உலக்கையிலே பொருட்களை இட்டு அதை குத்துகின்ற பொழுது அது நங்கு நங்கு என்று சொல்லி ஓசை குறிப்போடு அதை குத்துகின்றதாக அது வருகின்றது நங்கு நங்கு என்று குத்தினான் நணு நணுகு நனுகு எனும் அளவில் அச்சம் மேலிட என்ற இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கின்றது நனுகு நணுகு என்று சொல்லி இடம் பெற்றிருக்கின்றது நனுகு நனுகு என்ற இரட்டை கிளவி என்று பல்லை கடித்தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த கந்தபுராண வசனம் என்ற இலக்கியத்திலே நீங்கள் பார்க்க பார்க்கலாம் அந்த இதிலேயே ஆறு நாவலர் சூரவன்மன் நரநர என்று பற்களை கடித்தான் அல்லது பானுகோவன் நரநர என்று பற்களை கடித்தான் என்றெல்லாம் அவர் எழுதியிருப்பார் இரட்டைக் கிளவியை பயன்படுத்தி இரட்டைக் கிளவினுடைய பயன்பாடு ஒரு சொல்லை மிக அழகாக்கும் இரட்டைக் கிளவியை எழுதுகின்ற பொழுது அந்த சொல் மிகவும் ஒரு விளங்கமாக விளக்கமாக அது அழகு பெறும் நரநர என்று பல்லை கடித்தான் அது ஓசை குறிப்போடு இது வருகின்றது நீங்கள் பார்க்கலாம் மாணவர்களே நைனை என்று அழுதாள் என்று இதிலேயே பார்க்கலாம் நைனை என்று சொல்லி அழுது நொகு நொகு என்று மாவை அரைத்தாள் நொகு நொகு என்று சொல்லி மாவை நொகு நொகு அல்லது நெகு நெகு என்றும் சொல்லலாம் நெகு நெகு என்று மாவை அரைத்தாள் பக்கு பக்கு என்று நெஞ்சம் அடிக்கும் அதில் பார்க்கலாம் பக்கு பக்கு ஓசை குறிப்பாக வருகிறது பக்கு பக்கு என்று நெஞ்சம் அடிக்கும் நீங்கள் நே நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த திக்கு திக்கு என்று சொல்லி நெஞ்சம் அடித்தது என்று சொல்லி பார்த்துருந்தோம் அதுக்கெல்லாம் நீங்கள் எழுதலாம் படபட என்று இமைகள் கொட்டும் இமைகள் படபட என்று இமைகளை விழிப்பதை இது குறிக்கும் படபட என்று இமைகள் கொட்டும் பரபரப்படைந்தது ஊர் ஊர் பரபரப்பாக இருத்தல் பரபர என்ற சொல் காணப்படுகின்றது பளபள என்று பாறை மின்னியது பாறையானது ஒரு பளிங்கு பாறையானது பளபள என்று சொல்லி மின்னியது என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம் பளபள என்று பாறை மின்னியது அத்தோடு சேர்த்து நீங்கள் பார்க்கலாம் பல பல என்று பாறை மின்னியது பிசு பிசித்தது போராட்டம் போராட்டம் பிசு பிசித்தது என்று இவ்வாறு மாணவர்களாகிய நீங்கள் இந்த இரட்டை கிளவி சொற்களை வைத்துக்கொண்டு நீங்களும் வாக்கியங்களை அமைப்பதற்காக நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் இதற்கான பயிற்சியை உங்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்திலே தரப்பட்டுள்ளது கீழே தரப்பட்டுள்ள இரட்டை கிளவிகளில் பொருத்தமானதை இடத்தில் வைத்து எழுதுங்கள் கூடையில் கிடந்த பூக்கள் டேஷ் என நறுமணம் வீசின பார்க்கலாம் கமகமென்றே பூக்கள் நறுமணம் வீசும் கமகம அவனின் உடல் வைரஸ் காய்ச்சலால் எவ்வாறு கனகன என இருந்தது வைரஸ் காய்ச்சலால் உடல் கனகன என்று இருந்தது முகுந்தனின் முகம் டேஷ் என்று இருந்ததுக்கு காரணம் தெரியவில்லை முகுந்தனுடைய முகம் கோபத்தால் அல்லது ஏதாவது உடையத்தாலோ கடுகடு என்று இருக்கும் கடுகடு முகுந்தனுடைய முகம் கடுகடு என்று என்று இருந்ததற்கு காரணம் தெரியவில்லை மரத்தில் இருந்து நான்கு பழுத்த கனிகள் பொல பொல என்று உதிர்ந்தன நீங்கள் பார்க்கலாம் நடன மாதவின் காலில் இருந்த சலங்கை அவள் நடனமிட டேஷ் என ஒலித்தது டேஷ் கலிர்களிர் என ஒலித்தது நீங்கள் பார்க்கலாம் நடன மாதுவின் காலில் இருந்த சலங்கை களிர் களிர் என ஒலித்தது கூடையில் கிடந்த பூக்கள் என்று நறுமணம் வீசின அவனின் உடல் வைரஸ் காய்ச்சலால் கனக கனகணகன்று இருந்தது முகுந்தனின் முகம் கடுகடு என்று இருந்ததற்கு காரணம் தெரியவில்லை மரத்திலிருந்து நன்கு பழுத்த கனிகள் பொல போல என்று உதிர்ந்தன நடனமாதவின் காலில் இருந்த சலங்கை அவள் நடனமிட கலீர் கலீர் என ஒலித்தது என்றெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் பின்வரும் இரட்டை கிழவி சொற்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்கியங்களை எழுத பழகிக் கொள்வதும் மிகவும் பொருத்தமானது நரநர அவன் பற்களை என்று கடித்தான் பளபள தங்கத்தோடு என்று மின்னியது அல்லது அரசனுடைய கிரீடம் என்று மின்னியது என்றெல்லாம் பார்க்கலாம் தலதா மாளிகையினுடைய கூரை பலபலவென்று மின்னியது என்று எழுதலாம் தளதள தக்காளி பழம் தளதள என்று இருந்தது என்று எழுதலாம் திடீர் 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 திடீரென்று ஓடினார்கள் என்று எழுதலாம் திடீர் திடீரென்று ஓடினார்கள் அல்லது திடீர் திடீரென மழை பெய்தது என்றெல்லாம் நீங்கள் குறிப்பிடலாம் குசுகுசு என்பது ரகசியம் பேசுதலை குறிக்கும் அதாவது குசுகுசு என்று பேசினான் என்று நீங்கள் எழுத முடியும் தட தடதட அவர்கள் தடதட என்று ஓடினார்கள் மாணவர்கள் தடதட என்று உடற்பயிற்சிக்காக ஓடினார்கள் என்று குறிப்பிடலாம் கலகல கலகல என்று சிரித்தாள் என்று எழுதலாம் கசகச வியர்வையால் உடல் கசகச என்று இருந்தது சுறுசுறு சுறுசுறு என்று எங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும் அடுத்தது கரகர எனக்கு தொண்டை கரகர என்று இருந்தது என்று சொல்லி நீங்கள் எழுத முடியும் அன்பான மாணவர்களே இவ்வாறு நாங்கள் இரட்டை கிளவி சொற்கள் தொடர்பாக இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்த்திருந்தோம் இரட்டை கிளவி என்றால் என்ன இரட்டை கிளவி சொற்கள் எவ்வாறு சொற்களிலே பயன்படுகின்றன நாங்கள் இரட்டை கிளவியைக் கொண்டு எவ்வாறான வாக்கியங்களை அமைக்க முடியும் இரட்டை கிளவி சொற்கள் பலவற்றை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு அது எவ்வாறாக பொருள் தரக்கூடிய வாக்கியங்களாக அமைகின்றன என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே போல இரட்டை கிளவியை நாங்கள் எவ்வாறு அறிவது இரட்டை கிழவியையும் தொடரையும் நான் நாங்கள் எவ்வாறு அறிவது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம் இரட்டை கிளவி என்னுடைய ஒரு சொல்லை நாங்கள் நீக்கிவிட்டால் அது பொருள் தராது ஆனால் அடுக்குத் தொடர் அவ்வாறு அல்ல இரட்டை கிழவியை அவ்வாறுதான் நாங்கள் கண்டுபிடிப்பது அவ்வாறு இரட்டை கிளவியை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது பற்றியும் நாங்கள் இன்றைய வகுப்பிலே கவனம் செலுத்தி இருந்தோம் அன்பான மாணவர்களே இந்த இரட்டை கிழவி சொற்களைக் கொண்டு நீங்கள் பொருள் தர இரட்டை கிழவிச் சொற்களைக் கொண்டு நீங்கள் பொருள் தரக்கூடிய வகையிலே வாக்கியங்களை எழுதுவதற்கு பழகிக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு வினவப்படும் கேள்விகள் தொடர்பாக நீங்கள் மிகவும் இலகுவாக விடைகளை அளிக்க முடியும் அத்துடன் நீங்கள் டான் தொலைக்காட்சியினுடைய கல்வி சேவை என்ற அலைவரிசையின் ஊடாக தொடர்ந்து இணைந்து கொள்வதன் மூலம் இது போன்ற உங்களுடைய பாடத்தில் உள்ள பகுதிகள் தொடர்பாக நீங்கள் விளக்கங்களை மேலதிகமான விளக்கங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை நன்றி வணக்கம்